நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்கார்ந்துட்டு வந்துடுறேன். இந்தியாவில் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டாளர்களிடையே மிகவும் பிரபலமாக விளங்கும் சீனாவைச் சேர்ந்த 59 செயலிகளை தடை செய்து இந்திய அரசு நேற்று உத்தரவிட்டது. குறிப்பாக இந்தியாவில் மில்லியன் கணக்கானோரால் பயன்படுத்தப்படும் டிக்டாக் ஆப்பும் இதில் அடக்கம். இந்நிலையில் டிக்டாக் ஆப் இந்தியாவில் தடை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அந்த ஆப்பில் பிரபலமாக இருந்து வந்த தமிழகத்தைச் சேர்ந்த பலர் இந்த தடை குறித்து கருத்து தெரிவித்து வருகின்றனர். டிக்டாக் வந்து சைனா பிரச்சனை, இந்தியாவுக்கு சைனா பிரச்சனை இருக்காமல் அதில் இந்த மத்திய அரசு வந்து அந்த ஐடியை தூக்க போகிறாங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. அதை காலையிலேருந்து ரொம்ப சங்கடம் எனக்கு. அதை ஒரு நாலு வீடியோ போட்டு நாலு வீடியோ சோகமாக தான் போட்டிருக்கேன். டிக்டாக்குடைய இதை சிம்பிளாக பின்னாடி வச்சு சோகமாக வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு வீடியோ போட்டிருக்கேன். மத்திய அரசு வந்து இந்த டிக்டாக்கு மட்டும் எடுக்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னாச்சுன்னா இப்போ ஏன்னா எல்லாமே சைனா பொருள் அதிகமாக வருது, எல்லாமே இருக்குது. இல்லை இதை மட்டும் எடுக்கணும்னா இது என்னென்னா ஒன்று ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த டிக்டாக் ஆப்பை வந்து தவறுலாம் பயன்படுத்துகிறாங்க, அதை வந்து ஜாலியாக எடுக்க மாட்டாங்க. இப்போ நானாக வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பாருங்கள், நான் யார் எனக்கு என்னை கண்ட மனைவி ஏசுவாங்க, பச்சை ஏசுகிற பார்த்தாலும் நானே காது கொடுத்து கேட்க முடியாது. இந்த டிக்டாக் வர போய் தான் கேட்காத கேள்விலாம் நான் கேட்டிருக்கேன். என்னென்ன வார்த்தையில் இருக்குது அவளும் கேட்கணும், என் கமாண்டு கிமாண்டு எல்லாம் கேட்கணும் கேட்டிருக்கேன். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இந்த டிக்டாக் வந்து நான் வந்து அதை வந்து சும்மா இது சாதாரணமாக எடுப்பேன் தவிர நான் இது பெருசாக எடுக்க மாட்டேன். ஏசுறவங்க ஏசிட்டு போட்டுன்னு விட்டுருவேன். உடங்குடி எனக்கு ஊர் உடங்குடி. ஆனால் இப்போ எனக்கு உலகம் ஃபுல்லாக தெரியும். ஏன்னா இதை வச்சு தெரியும், டிக்டாக்குங்கிற ஒரு ஆப் வச்சுன்னு தெரியும். நான் அதை மட்டும் எடுக்க சில வந்து ரொம்ப ரொம்ப மன ரொம்ப வேதனை இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு. அதனால் வீடியோனு போடவே இல்லை. அதனால் வந்து டிக்டாக்கை எடுக்கிறது வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் சங்கடம் தான் மாத்துறங்க. எல்லாமே நான் செஞ்ச பாவம், யார் மேலே எனக்கு என்ன கோபம்?